திரையுலக பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பத்திரிகை நண்பர்கள், இந்த படத்தின் தயாரிப்பாளர் இயக்குனர் ராம்நாத் அவர்கள், படத்துடைய கதாநாயகன் என்னுடைய அருமை நண்பர் கிருஷ்ணா, அவருடைய முதல் படம் அலிபாபா நான் அவரோடு நடித்தேன். ரொம்ப துருத்துருன்னு ஒரு எப்படி நவரச நாயகன் கார்த்திக் சாருடைய ஒரு ஸ்டைல், அது ஸ்டைல்னால் அவருக்குன்னு ஒரு ஸ்டைல், ஒரு யதார்த்தமான ஒரு சாமிங் ஹீரோ. அந்த படத்துலேயே அலிபாபாலே வந்து அப்போ அவர் வந்து ஃபஸ்ட்டு படம் ஆகுதுல, பட்டு நீங்கள் அவர் அஞ்சலி படத்தில் சைல்டு ஆர்டிஸ்ட்டாக பார்த்துருக்கலாம் வயசை சொல்லிட்ட. அஞ்சலி படம், நீங்கள் அஞ்சலி பாப்பா படம்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த படத்துலேயே வந்து குழந்தை நட்சத்திரமாக அவர் அறிமுகமானவர். ஸோ அதுக்கப்புறம் நிறைய படங்கள், அலிபாபாவில் ஹீரோவாக அவர் ஃபஸ்ட் படம் நடிக்கிறாரு. அவரும் நானும் கிட்டத்தட்ட ஒரு அந்த படம் முழுக்க பிரகாஷ்ராஜ் சாரோட ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அவங்களோட ஃபாதர் வந்து பட்டியல் சேகர் சார், அவர் ரொம்ப மிஸ் பண்ணேன் அவங்க தவறுனப்போ. ஏன்னா வந்து ஒரு என்னையும் ஒரு பையன் மாதிரி பார்த்துப்பார், கிருஷ்ணாவுக்கு என்ன ப்ரொடக்ஷனில் என்ன வருதோ அதுதான் எனக்கும் வரும். காஸ்டியூமாக இருந்தாலும் எல்லாமே பார்த்து பார்த்து செய்வாங்க, அவங்க அம்மாவும் சரி அண்ட் சிஸ்டர் சிவரஞ்சினி எல்லாருக்கும் எல்லாத்தையும் அவங்கள பார்த்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் கிருஷ்ணாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு, ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட், ரொம்ப நல்ல கேரக்டர் அவர். ஸோ அவருக்காகவே இந்த படம் வந்து எனக்கு சொன்னோன்னா சரி நான் உடனே வரேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா ராம்நாத் சார் அவரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப யதார்த்தமான மனிதர். அவர் நீங்கள் ஃபேஸ் பாருங்கள், ரியாக்ஷன் எப்பயுமே சிரிச்ச முகமாகவே இருப்பார். அது ஒரு அம்சம், எல்லாருக்கும் அவ்வளோ சீக்கிரத்தில் வராது. மனசு எவ்வளோ க்ளீனாக இருக்கோ அவங்களுடைய முகத்தில் வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகும், நகத்தின் அழகு அது மாதிரி. ஸோ அது படத்துலேயும் டெஃபினட்டாக அது பிரதிபலிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ராஜன் சாரை பேசி முடித்ததுக்கப்புறம் இங்கே வேறு யாருக்குமே டாப்பிக்கே இருக்காது, ஏன்னா எல்லா டாப்பிக்கையும் டச் பண்ணிவிடுவார் அவர். அவர் பேசினதுக்கப்புறம் அது ஜாதி, மதம், இண்டஸ்ட்ரியுடைய ப்ராப்ளம்ஸ், சினிமாவுடைய ஏற்ற இறக்கங்கள், வருமானம் எல்லாத்தையும் டச் பண்ணுறதுக்கப்புறம் நமக்கு எதாவது டாபிக் இருக்குமா? நான் தான் விஜயமல்லி சார்கிட்ட சொன்னேன், சார் ஒன்று பேசுறதுன்னா முன்னாடி எடுப்புங்க, ஏன்னா தலைவர் பேசிட்டார்னா அதுக்கப்புறம் நம்ம அதில் எதுவுமே பேச முடியாது, நம்ம வேறு ஏதாவது டாப்பிக்கில் தான் பேசணும், ஏன்னா அவரோட ஆடியன்ஸே வேறு. நானும் சார் வந்து ஒரு படத்தில் இப்போ அவர் கூட நடிக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அவர் ப்ரொடியூசராகவே நடிச்சிருக்காரு அந்த படத்தில், நான் கேமராமேனாக நடிச்சிருக்கேன், கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். நான் போன ஒரு ஃபங்க்ஷனில் கூட அதை நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ ராயர் பரம்பரை, இந்த படம் வந்து படத்துடைய ட்ரெய்லர் அண்ட் அந்த சாங்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஒரு சுந்தர் சி சார் படத்துடைய ஒரு ஜனரஞ்சகமான ஒரு காமெடி ஃப்ளேவர் அப்படியே படத்தில் இருந்தது. அது ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னு சுந்தர் சி சார் சொல்கிறேன்னா, நகைச்சுவையில் கொடி கட்டி பறக்கக்கூடியவர். இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனுக்கு கூட ஒரு காம்பினேஷன் கரெக்டாக போட்டு அதை ஹிட் கொடுத்துட்டே இருக்கக்கூடியவர். ஸோ அது ஒரு பெரிய ஸ்பேஸ் அஸ் அ காமெடி ஃபில்ம் மேக்கராக. ஸோ அந்த ஸ்பேஸ்க்கு நம்மளுடைய ராம்நாத் வந்து அந்த மாதிரியான ஒரு ஜானரில் ஒரு ஒரு படம் பண்ணியிருக்காரு. ஸோ படத்துடைய பெரிய சப்போர்ட்டாக நம்மளுடைய ஆனந்தராஜ் அண்ணன், கே ஆர் விஜயா மேடம், நிறைய பேர், இன்னும் இதில் மிஸ் பண்ணக்கூடிய சில பேர் தான் வந்து ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருக்குது. மனோபாலா சார், அவர் வந்து எல்லாருமேலேயும் அவ்வளோ பாசமாக இருப்பார். இன்ஃபேக்ட் போன படம் வந்து அயோத்தி படத்துக்கு இதே ஃபங்க்ஷன், இதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் இந்த லாஸ்ட்டோவில் அவர் பக்கத்தில் தான் நான் உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ கூட ஹெல்த் எப்படி சார் இருக்குன்னா, ஏ ரொம்ப நல்லா இருக்குடா அப்படின்னாரு. அவர் மறைஞ்சோன்னா அது வந்து என்னால் அந்த ஷாக்லேருந்து வெளியிலே வர முடியல. ஸோ இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற இங்கே வந்திருக்கிற விருந்தினர்கள், உறவுக்காரங்க, பத்திரிக்கை நண்பர்கள் எல்லாருக்குமே ஒரே ஒரு பணிவன்மான வேண்டுகோள்னா, ஹெல்த்தை வந்து ரொம்ப கான்சியஸாக பாருங்கள். ஏன்னா வந்து டைமுக்கு தூங்குறதா இருக்கட்டும், ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான உலகம் இப்போது ஆகிட்டே இருக்குது. சிட்டியில் வாழ்கிறதே ப்ரெஷராக தான் இருக்குது ஒவ்வொருத்தருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வாக்கிங், நல்ல டயட், ஹெல்தி ஃபுட், மெடிடேஷன் இந்த மாதிரிலாம் பண்ணி கொஞ்சம் ரிலாக்ஸாக வச்சுங்க. பசங்களுக்கும் அதை சொல்லிக் கொடுங்க, ஏன்னா ஹெல்தி லைஃப் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹெல்த் இஸ் வெல்த்னு சொன்ன மாதிரி இன்னும் 10 வருஷத்தில் காஸ்ட் ஆஃப் லிவிங்லாம் ரொம்ப ஜாஸ்தி போயிடும். ஏன்னா நம்ம நல்லா இருந்தால் தான், நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் தான் அதுக்கப்புறம் தான் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி வந்து மக்கள் பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவன்பான வேண்டுகோள் என்னென்னு சொன்னால், எல்லோரும் வந்து உடல் நலத்தையும் மனவளத்தையும் பாதுகாத்து சந்தோஷமாக வாழணும்னு வேண்டிக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இங்கே வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவன்பான நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.